ஒரு 500 பேர் வந்து உட்காந்துங்கிறாங்க. எல்லாம் கிராப் வெட்டிக்கின்னு எல்லாம் வேஸ்ட்டு ஷர்ட்டில் போட்டு நல்லா ஷேவிங் எல்லாம் பண்ணி உட்காந்துங்கிறாங்க. இதில் யார் குருன்னு தேடணும். இது மாதிரி இந்த ஒரு அடையாளம் இதுனா இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த முடிவு விடுறதால கடவுளுக்கும் இதுக்கு மயிலாக கேட்குது, கடவுள் மனசு கேட்குது, ஆனால் அதை கொடுக்க மாட்டேன்றோம். இது வந்து மற்றவங்கிட்டேருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் இந்த அடையாளமே தவிர இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஊரை ஏமாத்தின்னுக்குறோம். இதுதான் நிஜம். இந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா தாடி விட்டுட்ருப்பாங்க, பெரிய கொண்டை போட்டிருப்பாங்க தலையில். அது ஏன் போட்டிருந்தாங்கன்னா இவங்க ஞானி அப்படின்னு தெரியறதுக்காக கொண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னு மக்கள் நினைப்பு. ஆனால் ஞானிக்கு அது இல்லை நினைப்பு. எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் எவ்வளோதான் அசிங்கமாக இருந்தாலும் ஒருத்த மனசு இன்னொருத்த மேலே தாவும். இது இயற்கை இல்லையா? ஊர் உள்ள தானே நிஜம். இப்போ நீ போன உன்னை பார்த்து எத்தனை பேர் ஆசைப்படுவான், ஆனால் நீ ஆசைப்படனா கூட அடுத்தவன் ஆசைப்படுவான் உன் மேலே, அந்த பாதிப்பு உனக்கு வரும். அப்போது அடுத்தவன் ஆசையே படக்கூடாது உன் மேலே. அப்போ நீ எப்படி இருக்கணும்? அலங்கோலமாக இருக்கணும். அப்போ தான் அடுத்தவன் ஆசைப்பட மாட்டான். அந்த அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணால் விகாரமாக இருந்தான். இவனுக்கு ஆசை இல்லை, ஆனால் அடுத்த மனசு இவனை கெடுக்கும். அது கெடுக்கக்கூடாதுன்றதுனால இவன் அலங்கோலமாயிட்டான். எவனும் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதனால் அப்படி இருந்தாங்க. இப்போ நானும் ஓரளவுக்கு இருக்கிற ரொம்ப ஆகல, கொஞ்சமாக இருக்கிறேன். எல்லா சிறப்புகளும் எல்லா மதத்திலையும் உண்டு. எல்லா நல்ல மனிதர்கள் எல்லா மதத்திலையும் உண்டு. எல்லா மதத்திலையும் கெட்டவனும் உண்டு. இந்து மதத்திலையும் பொல்லாதவனாம் உண்டு, கிறிஸ்துவ மதத்திலையும் பொல்லாதவன் உண்டு, முஸ்லீம் மதத்திலையும் பொல்லாதவன் உண்டு. எல்லா மதத்திலையும் கெட்டவனும் உண்டு, எல்லா மதத்திலும் நல்லவனும் உண்டு. இந்த நல்லதும் கெட்டவனுக்கு மதம் காரணமே இல்லை, மனுஷன் தான் காரணம். மதம் எல்லாருக்கும் நல்ல போதனையே தான் பந்து எல்லா மத நூல்களும். ஆனால் மனுஷன் அதை எடுத்துக்காம இவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறான். அதனால நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வா. ஆதியில் ஒவ்வொரு தொழில் செய்யறதுக்காக ஜாதியை பிரிச்சாங்க. இதில் எந்த ஜாதியும் உயர்ந்ததில்லை, எந்த ஜாதியும் தாழ்ந்ததில்லை, மனித ஜாதி அவ்வளோதான். ஆனால் இப்போ காலப்போக்கில் இந்த அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஜாதிக்குள்ளே ஜாதியை சண்டை மூட்டை விட்டு ஏன் ஜாதி உயர்ந்தது உன் ஜாதி உயர்ந்ததுன்னு ஆக்கிட்டாங்க. இது தாழ்ந்த ஜாதி, இது உயர்ந்த ஜாதி அப்படின்னு ஆக்கி மனுஷனே மனுஷனை தாழ்த்திக்கணும். கடவுள் யாரையும் தாழ்த்தலை, பிறப்புலேயே மனுஷன் தான்டா நீ. நீ உன் மற்ற ஜீவராசியை விட உயர்ந்தவன் நீ, உனக்குள்ளவே நான் ஏங்குறேன் அப்படின்னு மணி இறைவன் படைச்சானே தவிர யாரும் தாண்டவன் இல்லை, உயர்ந்தவன் இல்லை, எந்த ஜாதியும் உயர்ந்தவன் இல்லை. எல்லா ஜாதியும் அம்மாவனுடைய வயிற்றில் தான் பிறக்க முடியும், தனியாக ஆகாயத்திலேருந்து குதிக்க முடியாது. அதனால் எவனும் உயர்ந்தவன் கிடையாது, எவனும் தாழ்ந்தவன் கிடையாது, எல்லா மனுஷன். அவன் பணத்தை வச்சுன்னு இப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லிங்கிறான். ஒரு காலத்தில் ஜாதியை சொல்லியிருந்தான், இப்போ பணத்தை வச்சுன்னு சொல்கிறான். நான் உயர்ந்த பணக்காரன், நீ தாழ்ந்த பணக்காரன் சொல்லிங்கிறான். மனுஷனையே ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தனை சேர்க்குறான், ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தனை சேர்க்க மாட்டேன்றான். அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ன்றது. ஆனால் எல்லாம் மனுஷன் தாண்டா, எல்லாரும் வாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு எவனும் ஒத்துக்க மாட்டேறானே. அப்புறம் புல்லு பூண்லேருந்து வந்தால், கல்லுலேருந்து வந்தால், பிசாசுலேருந்து வந்தான்னா எங்கே ஒத்துக்க போகிறான்? அதனால் அவன் ஒத்துக்கவே வேணாம். மனுஷனாக வாழட்டுமே, நல்லவனாக வாழட்டுமே, நல்லதையே உலகத்துக்கு செய்யட்டுமே, அதுவே